தமிழ் ஒளித்திருக்கும் வரை தலைவர் புகழ் நிலைத்திருக்கும், கலைஞர் புகழ் வாழ்கவே. என்றென்றும் நன்றிகளுடன் வி. செந்தில் பாலாஜி. ராஜாஜிகள் நடந்தது, பெரியார் பேசினார். நம்ம கலைஞர் ஆட்சியில்தான் உயர் ஜாதி வர்க்கத்துடைய மாணவமான மிக பிற்போக்குத்தனமான இரகசிய குறிப்பிட்டு முறையை ஒழித்தவர் நமது கலைஞர் என்று சொன்னார். சீன அடுத்த கூட்டம் நிச்சயமாக நம்மளுக்கு அனுமதி தர மாட்டேன். ஏன்னா நீ இந்திரா காந்தியை தாக்கிட்டல. அண்ணா ஒரு இடத்துல சொல்கிறாரு, கலைஞருடைய உழைப்பு எப்படி என்றால், தம்பி கருணாநிதி எப்பொழுது உறங்க செல்கிறார், எப்பொழுது விழித்து வருகிறார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய உழைப்பின் அருமை தெரியும். நான் நேரடியாக அதை பண்ணா சொன்னதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஏன்னால் கலைஞர் 11 மணி வரையிலும் முடித்திருப்பார். காலையில் 5 மணிக்கு நடைபயிற்சி மூவாயுத நடப்படிப்பார், மற்றவர்கள் எழுதி படிப்பார். அதை படிச்சுட்டு காலையில் என்கிட்ட நடைபயிற்சியின் போது, நான் இன்றைக்கி எழுதியிருக்கேன் பார்த்தியா, மூவா இந்த மாதிரி எழுதியிருக்கேன். நான் எப்படி 21 வருடங்கள் அவருடன் நான் நடந்துட்டேன். காலையில் டெய்லி காலையில் 5 மணிக்கு சந்திப்போம். 87 தொடங்கி 2009 வருடம் அறிவாலயம் கட்டுகிற பொழுது, நாங்கள் திருமணம் கண்டபோது தான் அந்த இடத்துல சிவபூஷணம் அறிவாலய துணையாக இருந்தார். அவர் அந்த காலையில் பணியாளராக இருந்தால் அவரும் கூட நடந்து வருவார். எல்லா அரசியலும் பற்றி பேசுவோம். நான் வந்த உடனே கேட்பார், நாட்டு நடப்பு என்னான்னு கேட்பார். உங்கள்தான் கேட்பார், இதுக்காகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்க. ஆமாம், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. பலர் திட்டி இதை பற்றி நான் கேட்டிருக்கேன், படிச்சிய அப்படின்னு கேட்பார். ஆமாம், அவன் அப்படி தான் திட்டிட்டு போகிறான். அப்புறம் என்னை வந்து சந்திப்பான். நெருக்கடி நிலையில் முக்கியமான சில பேர் வந்து நாமளும் போனால் போலீஸ் அதாவது காவல்துறை வந்து கண்காணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் விலகி இருப்பாங்க. உங்களை போன்றவர்கள் நெருங்கி போனீங்க. பொதுமக்கள் வந்து கலைஞர்கிட்ட எந்த மாதிரியான அணுகுமுறை இருந்தது? பொதுமக்கள் ஒவ்வொரு முறையும் வந்து வந்தாங்க. மக்கள் வந்து எந்த கூட்டம், ஒரே ஒரு முறை விதிவிலக்காக அந்த நெருக்கடி நிலை காலத்தில் நுங்கம்பாக்கத்தில் சக்கர மண்டபம், சக்கரம்னு ஒரு திருமண மண்டபம் இப்போ இல்லாது, அந்த திருமண மண்டபத்தில் போராடி பெற்று அண்ணா பிறந்தநாளை செப்டம்பரில் கொண்டாடு. செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்ற பிடிவாதமாக காவல்துறையிடம் பேசி நாங்கள் கொண்டாடுவோம் சொல்லி அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க. அந்த கூட்டத்தில் மறைந்த டிகே சீனிவாசன், இப்பொழுது இளங்கோவனுடைய தந்தையார், அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு பேசினார். அவர் சொன்னார், கலைஞர் தானாக வந்தார், நான் தள்ளப்பட்டு வந்தேன். தானாக வந்ததுக்கும் தள்ளப்பட்டு வந்ததுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. அது என்ன என்றால், கலைஞர் திருக்கோலையில் பிறந்து இன்றைக்கு அகில உலகமே பார்க்குற அளவுக்கு தலைவராக வந்தார். அப்பொழுது வள்ளுவர் கோட்டத்தை பற்றி விமர்சனம் பண்ணாங்க. அவர் கோட்டம் அமைத்தார், மக்கள் நம் வாட்டத்தையும் போக்கினார்கள். அந்த விழாவில் பேசிட்டு அப்பொழுது இந்திரா காந்தி அம்மையார் ஒரு கப்பல் மும்பாயில் கப்பல் வெளியிட்டாங்க, 2 கப்பலை புதுசாக, அதுக்கு லால்சந்த் வால்சந்த் என்று பெயரிட்டார்கள். அதில் பேசிய பேச்சில் லால்சந்தும் வால்சந்தும் சிதம்பரம் போல கப்பல் ஓட்டியவர்கள் என்று தவறுதலாக சொல்லிவிட்டார்கள் எழுதி கொண்டு. அந்த கூட்டத்திலே சீனிவாசன் சொல்கிறார், இந்திரா காந்தியார் தள்ளப்பட்டு வந்தவர். என்ன தள்ளப்பட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். அவர் தாத்தா மோதிலால் நகர் அரசியலில் இருந்தவர், அவர் தந்தை ஆசிய ஜோதி பிரதமராக இருந்தவர். அதனால் அவர் சுலபமாக அரசியலில் பிரதமராக முடிஞ்சது. ஆனால் கலைஞர் எத்தனை எதிர்ப்புகளை சிந்தித்தார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து, திருக்கோலையில் பிறந்து ஒரு முதலமைச்சராக வருவதற்கு மக்கள் இயக்கமாக கட்டி வந்தவர். ஆக தான் இவர் தானாக வந்தவர் என்று சொன்னேன். என்னை தள்ளிக்கிட்டே வந்தாங்க கூட்டத்தில். ஆனால் என்னை தள்ளி மேடைக்கு இருந்தாங்க, அவர் தானாக வந்தார். அதே மாதிரி தான் அரசியல்லையும் தானாக வந்த தலைவர்கள் வெகு சிலர் தான். அந்த வெகு சிலரில் ஒரு பெரும் ஆளுமை நமது கலைஞர் என்று அந்த கூட்டத்தை முடித்தார். கூட்டத்தை முடிச்சுட்டு நாங்கள் வரோம். என்ன சொன்னார் சீனிவாசன் அந்த கூட்டத்தில், இந்திரா காந்திக்கு எழுதி கொடுத்தவர்கள் வ.உ. சிதம்பரத்தை குப்பிட்டு எழுதி கொடுத்துருக்கக்கூடாது. வ.உ.சி. சுதந்திர போராட்டத்துக்காக கப்பல் ஓட்டினான், லாபத்துக்காக ஓட்டவில்லை. லால்சந்தும் வால்சந்தும்
கப்பலை ஓட்டினார்கள் என்றால் பணத்துக்காக, லாபத்துக்காக ஓட்டினார்கள். லாபத்தை இருந்து சிறை சென்றான், சிக்கிழுத்தான். இதை கூட பிரதமர் அவர்களுக்கு எழுதி கொடுத்தவர்கள் சரியாக எழுதி கொடுக்கவில்லையே என்று நான் வருத்தப்படுகிறேன் என்று சொன்னார். வந்த உடனே கலைஞரை சீனிவாசன் சீனு தான் சொல்லுவார், சீனு அடுத்த கூட்டம் நிச்சயமாக நம்மளுக்கு அனுமதி தர மாட்டாங்க, ஏன்னா நீ இந்திரா காந்தியை தாக்கிட்டல அப்படி என்று சொன்னார். இது போன்ற பல நிகழ்வுகள் அவர் வந்து அவர் பேசுனதை ரொம்ப ரசிக்கிறார். அந்த கூட்டத்தில் சொல்கிறார், அந்த கூட்டத்திலே பதிவு வெளியே வரல, இப்போ நான் தான் அந்த பதிவாக சிலதை வச்சுருக்கேன். டி கே சீனிவாசன் எழுதியதை முரசொலியில் முழுமையாக வெளியிட முடியவில்லை, ஆனால் அவருடைய இலக்கிய நயத்தோடு ஒரு சிறந்த முறையில் தானாக வந்தவர், தள்ளப்பட்டு வந்தவர் என்று ஒரு கருத்தை சொல்லி நெருக்கடி நிலையைக்கு எதிராக ஒரு இலக்கிய ரீதியாக பேசினார் கலைஞராக இலக்கிய ரீதியாக. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு துல்லியமான ஆளுமையாலும் ஒரு நுண்ணறிவு மிக்கவரால் தான் முடியும். தமிழ்நாட்டில் ஒரு வியப்பு என்னென்னா, வள்ளுவர் சொன்னார், நுண்ணிய நூல் பல கற்பினும் உண்மை அறிவே மிகவும். திராவிட இயக்கத்துக்கு 3 உண்மை அறிவு பெற்ற தலைவர்கள் இருக்காங்க. தந்தை பெரியார் உண்மை அறிவு மிக்கவர், அண்ணா உண்மை அறிவு மிக்கவர், கலைஞர் உண்மை அறிவு மிக்கவர். இந்த 3 உண்மை அறிவு மிக்கவர்களால் தான் இந்த இயக்கம் இன்றும் தமிழக மக்கள் மனதிலே நிலை பெற்று இருக்கிறது. பல படித்தவர்கள் ஆதரவாளர், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்பொழுதும் ஆதரவாளர்கள் உண்டு, உறுப்பினர்களை விட ஆதரவாளர்கள் உண்டு. இந்த ஒரு ஊடகத்தில் இருப்பாங்க அவங்க, எல்லா அரசு ஊழியர்களாக இருப்பாங்க. அந்த ஆதரவு தளத்தை உருவாக்கியது, அந்த உருவாக்கியதில் பெரும் பங்கு செலுத்தியவர் கலைஞர். ஏனென்றால் கலைஞர் ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு இருந்த அடிமைத்தனத்தை போக்குனார். முன்னாடி சீக்ரெட் ஃபைல்ஸ்ன்னு வச்சுப்பாங்க, அவர்கள் ஆதிக்கம் செலுத்தியவர்கள், குறிப்பாக பார்ப்பனர்கள், வேண்டாத நேர்மையான நல்ல அதிகாரிகள் தான் அந்த இரகசிய குறிப்பேட்டில் எழுதி அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு, அவர் வளர்ச்சிக்கு, அவர்களுடைய மற்ற பதவி உயர்வுக்கு தடையாக இருந்தார். இதை கலைஞர் தான் 73வது ஆண்டில் நீக்கினார். அதுக்கு பெரியார் 72 நீக்கினார். பெரியார் என்ஜிஓ கூட்டம் ராஜாஜிகள் நடந்தது, பெரியார் பேசினார், நம்ம கலைஞர் ஆட்சியில்தான் இந்த உயர் ஜாதி வர்க்கத்துடைய ஆணவமான மிக பிற்போக்குத்தனமான இரகசிய குறிப்பிட்டு முறையை ஒழித்தவர் நமது கலைஞர் என்று சொன்னார். இதை ஒரு வாழ்நாளில் அண்ணாவும் கலைஞரை பாராட்டியிருக்கார். அவர் வாழ்நாளில் அண்ணா ஒரு இடத்துல சொல்கிறாரு, கலைஞருடைய உழைப்பு எப்படி என்றால், தம்பி கருணாநிதி எப்பொழுது உறங்க செல்கிறார், எப்பொழுது விழித்து வருகிறார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய உழைப்பின் அருமை தெரியும். கட்சிக்காக உழைப்பார், திரைக்கதைக்கும் உழைப்பார், அவர் எப்பொழுது தூங்குகிறார், எப்பொழுது எழுகிறார் என்பது அது உண்மை. நான் நேரடியாக அதை பண்ணா சொன்னதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஏன்னால் கலைஞர் 11 மணி வரையிலும் முடித்திருப்பார், காலையில் 5 மணிக்கு நடைப்பயிற்சிக்கு வந்துடுவார், மதியானம் சிறிது நேரம் ஓய்வு எடுப்பார். அண்ணா சொன்னது போல அவர் இந்த எழுத்து பணியை எந்த காலத்திலையும் விடவில்லை. தமிழக வரலாற்றில் பல தலைவர்கள் இருந்திருக்காங்க, ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஒரு தளத்தில் தான் ஒரு ஆளுமையாக இருப்பாங்க, அரசியல் தளம், இவர் எழுத்து தளத்தில், இலக்கிய தளத்தில். உதாரணமாக சொல்கிறேன், அவர் 1330 திருக்குறளுக்கும் அவர் எப்படி உரை எழுதினார்னா, அது 90க்கு பிறகு தான் எழுத ஆரம்பிக்கும். 1330 திருக்குறளுக்கும் முழுமையாக உரை எழுதுகிறார். 90க்கு பிறகு ஆட்சி இல்லாத நேரத்தில் தினமும் ஒரு குறளை எழுதி மூவாயுதனதை படிப்பார், மற்றவர்கள் எழுதியதை படிப்பார். அதை படிச்சுட்டு காலையில் என்கிட்ட நடைப்பயிற்சியின் போது, நான் இன்றைக்கி எழுதியிருக்கேன் பார்த்தியா, மூவாய் இந்த மாதிரி எழுதியிருக்கேன், நான் எப்படி எழுதியிருக்கேன். இது வந்து கலைஞர் எழுதிய உரை வந்து மிக எளிமையான திருக்குறள் உரை. அதாவது அதில் மூலத்தில் இருக்கிற உணர்வுகளோ அதில் இருக்கிற கருத்துக்களோ சிதையாமல் எளிமையாக திருக்குறளுக்கு ஒரு எழுத முடிகிறதால் திருவள்ளுவருடையக்கு ஒரு முதல்ல கோட்டம் கட்டினார் திருவள்ளுவர் 71 அவருக்கு அந்த கோட்டத்துக்கு எமர்ஜென்சியில் அவருக்கு அழைப்பே இல்லை, நெருக்கடி நிலையில்தான் அது முரசொலிக்கு காலையில்
சில நேரத்தில் மாலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் கூடவே போவேன். அந்த வள்ளுவர் கோட்டத்தை கார்லேருந்து குனிஞ்சு பார்த்துட்டு தான் போவார். ஆனால் அதே கலைஞர் 1330 திருக்குறளுக்கு எழுதலை. இந்த வள்ளுவரை கன்னியாகுமரியில் நிறுத்தியது அது உலக சாதனையாக நினைக்கிறேன். ஏனென்றால் தமிழ்நாடு இருக்கிற வரை அவர் 1330 குறளுக்கு எழுதிய விளக்கம் இருக்கும். அப்பொழுது காளிமுத்து அதிமுகவுடைய சட்டமன்ற அவைத்தலைவராக இருக்கிறார். ஒரு நாள் என்னை நெருக்க நாங்கள் நடைப்பயிற்சி முடித்துவிட்டு அவர் வந்து ராதாகிருஷ்ணன் சாலையில் இருந்தால் சரவணா ஓட்டலுக்கு அவர் காஃபி சாப்பிட வருவார். உடனே என்னை ஒரு நாள் கூப்பிட்டு நாகநாதன் நீங்கள் வாங்க அப்படின்னார். நான் டெய்லி கலைஞர் தெளிவுரையை தான் படிச்சுட்டு விளக்கம் சொல்கிறேன், தெரியுமா தலைவருக்கு. அதுக்கு பின்னாக ஜெயலலிதாவுக்கு தெரிந்து அதை கண்டித்தார் என்றும் சொல்லுவார். அவர் அந்த கட்சிக்கு போன பிறகும் கலைஞரை மறக்கவில்லை. கலைஞர் எழுதிய திருக்குறள் தான், அவர் தமிழ் படித்தவர், தமிழையுமே படித்தவர், தமிழில் புலமை மிக்கவர் காளிமுத்து. ஆனால் அவர் சட்டமன்றத்தில் திருக்குறளை படித்துவிட்டு கலைஞர் தெளிவுரையை தான் விளக்கம் அளித்தார் என்பது பலருக்கு தெரியாது. அது வந்து உங்கள்கிட்ட சொன்ன செய்தி ஜெயலலிதாவுக்கு எப்படி போயிடுச்சோ, எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனால் அப்புறம் தான் ஜெயலலிதா கேட்டிருக்காங்க, உங்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான். ஆமாம், அதுக்கப்புறம் பல நாள் படித்தார், அதுக்கப்புறம் தான் நடந்ததாக சொன்னார். நான் எனக்கும் அவருக்கு நான் கலைஞர்கிட்ட போய் சொன்னேன், மிக மகிழ்ச்சி காளிமுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டார். அதே காளிமுத்து உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க அப்பாலோவுக்கு போனார், இவருக்கு வயதாகி விட்டது. அதுதான் கலைஞர் காட்டிய மனிதாபிமானம். அவர் தமிழ் குடிமகன் கட்சியை விட்டு 91 போடுறாரு, 90 கொடுக்கலன்னு 2001 போயிடுறார். தமிழ் குடிமகன் 2001 போயிடுறார். அது ஏஐடிஎம்கேயில் போய் சேர்றார். 2003 ஒரு திருமண நிகழ்ச்சியில் நானும் அவரும் ஒன்றாக பேசுகிறோம். பேராசிரியர் இளவரசன் அவர் கூட மாநில கல்லூரியில் பணியாற்றும் பெரிய ஆய்வாளர். அவருடைய வீட்டு திருமணத்தில் என்னையும் பேச அழைக்கிறார், அவரும் வந்திருக்கார். அவரும் வகுப்பு தோழர்கள், இளவரசும் தமிழ் குடிமகனும். அதில் நான் பேசுகிற பொழுது கலைஞருடைய பெருமைகள்லாம் எடுத்து சொன்னேன். அடுத்ததாக பேசிய தமிழ் குடிமகன் நாகநாதன் பேசியது அவ்வளவும் உண்மை என்று பேசினார். நான் போய் சொன்னேன் இந்த மாதிரி பேசினாருன்னு. வேணா தமிழ் குடிமகன்னா கூப்பிட்டு வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் போய் இவரை தாக்கினதுக்கே அவர் நினைக்கவில்லை. ஒரு தமிழ் குடிமகனே அவர் நினைக்கவில்லை, விரும்பவில்லை. நீ முடிஞ்சால் அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன் விரைவில் இறந்துடுறார். ஆனால் தமிழ் குடிமகன் இந்த மாதிரி உங்களை பாராட்டினதை, நாகநாதன் பேசியது கலைஞரை பற்றி பேசியது அவ்வளவும் உண்மை அப்படி என்று ஜெயலலிதா கட்சியில் இருந்து கொண்டு அந்த திருமண விழாவில் பேசினார். அதை நான் போய் சொன்னோன்னே கலைஞர் ஏன் அவர் கூட அழைச்சிட்டு வரலாமே தாக்க. இதுதான் கலைஞரிடம் இருந்த ஒரு தகமைன்னு சொல்லுவோம். தகமைங்கிறது உயர்ந்த பண்பு. அந்த தகமை சால் தலைவர் தான் கலைஞர். ஏனென்றால் அவர் வந்து எழுத்து பணியிலும் அவர் எந்த எழுத்து பணியை தொடர்ந்திருந்தாருங்கிறது இன்னொரு விதாரணம். அவர் மார்சியம் கார்க்கி எழுதிய தாயை எழுதுறார். அப்பொழுது என்கிட்ட கேட்குறார், நான் சொன்னேன் ரகுநாதன், பழைய எழுத்தாளர் ரகுநாதன் எழுதிய அன்னைங்கிற புத்தகம் எங்கே கிடைக்குமாங்கிறார். நான் பல்கலைக்கழகத்தில் இருக்குன்னு சொல்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் ரகுநாதன் எழுத்தின் வந்து அன்னையை படிக்கிறார். அதுக்கு பேர் அன்னை. அவர் அந்த காலத்தில் மொழிபெயர்த்து அதை படித்துவிட்டு அதுக்கு பிறகு வேறு யாராவது எழுதியிருக்காங்களா என்று அதை படித்துவிட்டு தான் தாய் என்கிற காவியத்தை அவர் தனி படைப்பாக படைக்கிறார். இதெல்லாம் 80 பிறகு ஏற்பட்ட, 80 ஆனாலும் அவருடைய படைப்பு திறன் நிற்கவில்லை என்பதற்கு இது உதாரணம். தாய், அந்த தாயை வந்து ஆங்கிலத்தில் கொண்டு வரார். அதுக்கு நான் தான், அதுக்கு சேலத்தில் ஒரு பேராசிரியர் பழனிசாமி இருந்தார், அதுக்கு முன்னாடி சீனிவாசன் இருந்தார், அவங்க ரெண்டு பேரும் தான் அதை மொழிபெயர்த்தாங்க. மொழிபெயர்த்த பிறகு ஒவ்வொரு வரியாக படித்துவிட்டு சரியாக இருக்கான்னு கேட்பார். அந்த தாய் காவியத்தை எழுதுகிறார். அவர் வந்து அந்த எழுத்து பணியில் என்றைக்குமே, இதுக்காக கோவா கூட போனார். அது அந்த நேரத்தில் கோவாவுக்கு போய் அந்த இறுதி வடிவம் கொடுக்கறதுக்கு கோவாவில் தான் போய் எழுதினார் இந்த தாய்க்காவியத்துடைய இறுதி வடிவத்தை. அதுக்கப்புறம் தான் அந்த ஆங்கில நூலாக வந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, மார்சியம் கார்க்கி அந்த சோவியத் யூனியனில்
அந்த அடக்குமுறை சோவியத் புரட்சி வர்றதுக்கு முன்னால் தொழிலாளர்கள் மத்தியிலே ஏற்பட்ட அடக்குமுறையை ஒரு தொழிலாளி எப்படி சந்திக்கிறான் என்பது தான் அதனுடைய கதையினுடைய கரு. அந்த கருவே அவ்வளோ இலக்கிய ரீதியாக எழுதியிருக்கார். இதெல்லாம் ஒரு இந்த புறநானூரை பற்றி எழுதினார், அகநானூரை பற்றி எழுதினார், திருக்குறளை பற்றி எழுதினார், இலக்கண நூலை பற்றி எழுதினார், தொல்காப்பிய விருந்து என்ற நூலை எழுதினார். ஆனால் ஒரு வெளிநாட்டு அறிஞருடைய படைப்பையும் உயர்த்தி படிக்கிற ஒரு பேராற்றல் கலைஞர். நடைப்பயிற்சி கலைஞரோட சென்ற அனுபவங்கள், அது சுமார் எத்தனை வருடங்கள் தொடர்ந்து காலையில் நடைப்பயிற்சியாக இருந்திருக்கும்? 21 வருடங்கள் அவருடன் நான் நடந்துட்டேன். காலையில் டெய்லி காலையில் 5 மணிக்கு சந்திப்போம். ஒரு காலத்தில் முதல் காலத்திலாம் மிகவும் வேகமாக அறிவாலயத்தை சுற்றி 7 முறை சுற்று வந்திருக்கார் கலைஞர். தனியாக வேகமாக நாங்கள் கூட போவோம், வேகமாக நடப்பார். வயதாக ஆக இந்த படத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய தோல் மேலே கை பிடிச்சிப்பார், நடப்பார். அப்புறம் 3 சுற்றாக மாற்றிவிட்டார் கடைசிக்கால. 2009 வரை அவர் முதுகில் அவருக்கு முதுகு தண்டில் அந்த அறுவை சிகிச்சை வரை வரல நடந்துக்கிட்டு இருந்தார். 1987 தொடங்கி 2009 வரணும். அறிவாலயம் கட்டுகிற பொழுது நாங்கள் திருமணம் கண்ட பொழுது தான் அந்த இடத்துல சிவபூஷணன் அறிவாலய துணையாக இருந்தார். அவர் அந்த காலையில் அந்த பணியாளராக இருந்தால் அவரும் கூட நடந்து வருவார். எல்லா அரசியலும் பற்றி பேசுவோம். நான் வந்த உடனே கேட்பார், நாட்டு நடப்பு என்னன்னு கேட்பார். உங்கள்கிட்ட கேட்பார், இதுக்காகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்க? ஆமாம், நாட்டு நடப்பு என்னன்னு. அவர் வந்து எல்லாத்தையும் படிச்சிருப்பார். இருந்தாலும் கேட்பார், கேட்பார் நாட்டு நடப்பு என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லுவார். ஆட்சிக்கு வந்தாலும் கூட நம்ம ஆட்சி எப்படி நடைபெறுது, அந்த ஆட்சி உதாரணமாக அவருடைய 89 90 டிஸ்மிஸ் ஆகிறாங்க. நான் அறிவாலயத்துக்கு மறுநாளே காலையில் வந்துட்டார். வாக்கிங் டிஸ்மிஸ் ஆன மறுநாளே காலையில் வாக்கிங் வர்றார். அவர் எதை பற்றி நெருக்கடி நிலையில் அவருடைய பார்த்தேன், நெருக்கடி நிலையில் என்ன மகிழ்ச்சியாக இருந்தாரோ அதை பற்றி கவலைப்படலை. கட்சியை காப்பாற்றினார், கட்சியை மக்கள் இயக்கமாக கட்டியமைத்த தகமை. அண்ணாவுக்கு பிறகு 50 ஆண்டுகள் ஒரு கட்சியை மக்கள் இயக்கமாக வைத்திருப்பதும் ஒரு எளிதான காரியம் அல்ல. நீங்கள் இந்தியாவில் எந்த கட்சி வரலாற்றையும் எடுத்து பாருங்கள், அந்த கட்சி தொய்வு அடைந்திருக்குது. ஆட்சியில் நம்ம இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் கட்சியை தொய்வு அடையாமல் அவர் எழுதிய கடிதங்களே அதற்கு கிட்டத்தட்ட 20 தொகுதிகள் வந்திருக்கிறது. முரசொலியில் எழுதின கடிதங்கள், அந்த ஒவ்வொரு கடிதத்தையும் எடுத்து பார்த்தாலே அந்த அவருடைய அவர் ஒரு இன்னொன்று அவருடைய தனி ஆளும் என்னன்னா, நிதி அமைச்சராக இருப்பவர்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி நன்றாக தெரிந்திருக்கணும். அவர் கிட்டத்தட்ட 7 நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கார். வாக்கிங்கில் நடைப்பயிற்சியில் எடுத்த கேட்பார், நாங்கள் அந்த நிதிக்குழு இன்றைக்கி என்ன பரிந்துரை சொன்னால், அப்பொழுது நிதிக்குழுக்கு தனி பல்கலைக்கேராசிரியர் முறையில் போய் நான் ஒரு கருத்து தெரிவிப்பேன், ஆங்கிலத்தில் தமிழில் மொழிபெயர்த்து முரசொலியில் போட வைப்பார், அதை பற்றி கேட்பார். நெருக்கடி நிலையில் கூட நமது ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு சி சுப்பிரமணியன் தான் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்தார். அதோடைய ஒரு படி வேணும் அப்படின்னு போட்டு நிதி செயலாளர்கிட்ட போய் வாங்கிட்டு வர சொல்கிறார். அப்போ குகன் இருந்தார், குகன் கொடுக்குறார். நிதி அந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி முரசொலியில் நெருக்கடி நிலையில் கொண்டு வந்திருக்கார். இது தமிழ்நாட்டு நிதிநிலை அறிக்கையை பற்றி ஏன்னா அவர் வந்து ஒரு எழுத்தாளர், கவிஞர், இலக்கியவாதி, இது இல்லாமல் இந்த அரசியலில் நிதிநிலை அறிக்கைன்னு சொல்கிறேன்ல, அந்த 7 நிதிநிலை அறிக்கை அவர் எப்படி, அதாவது துண்டு விழுகிற அந்த நிதிநிலை அறிக்கை, மிகையாக காட்டப்படுகிற சர்ப்ளஸ் பட்ஜெட்டுங்கிறத எல்லாமே அவர் பொருளாதாரத்தில் என்கிட்ட கேட்பார். என்ன டெஃபிஷிட் ஃபினான்சிங் சொல்கிறாங்களே அதுக்கு என்ன பொருளாதாரத்தில் அப்படின்னு கேட்பார். நான் சொன்னோன்னே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அதுக்கு உதாரணம், நான் திட்டக்குழுவில் இருக்கப்போ 11வது 5ஆண்டு திட்டத்தை நான் எழுதி தமிழில் முதல்ல கொண்டு வரோம். இது வரலும் எந்த 5ஆண்டு திட்ட அறிக்கையும் தமிழில் வந்ததில்லை. நான் தான் முதல் முதலாக அதை முயற்சி செய்யணும், அதை கொண்டு காட்டணுன்னு மிக்க முயற்சி அடைகிறாரு. அவங்க அதிகாரப்பூர்வமாக அதிகாரிகள் ஆங்கிலத்தில் எழுதி தமிழில் மொழிபெயர்த்து அந்த இணைப்பில் முன்னுரையில் இணைக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அதை கலைஞர் வாங்கி படிச்சுட்டு அதை மாற்றம் செய்கிறார்.
தமிழில் மாற்றம் செய்து மீண்டும் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தான் இருக்கிறேன். அதில் எழுதுகிறார் இந்த பொருளாதார பேராசிரியர் நாகநாதனுடன் நான் நடைபயிற்சியில் பல பொருளாதார கருத்துக்களை அறிந்திருக்கிறேன். துல்லியமான முறையில் பொருளாதார கணிப்புகளை செய்யக்கூடியவன் அதில் எழுதுகிறார். இதுதான் கலைஞர். அதை பார்த்து ஒரு அதிகாரி எழுதி கொடுத்தாருங்கிறதுக்காக அதை அப்படியே ஏற்கலை. என்னுடைய அதில் ஆளுமை இருக்க வேண்டும். நான் பட்டுகிற நான் உழைப்புக்கு எனக்கு மரியாதை கொடுக்கும். அவர் உழைப்புக்கு மரியாதை கொடுத்தவர் மாதிரி யாருமே கிடையாது. கட்சி தொண்டன் சாதாரண உழைப்பாளி கூட அவர் நடைபயிற்சியின் போது பலர் வந்து நின்று இருக்காங்க. அந்த காவல் அதிகாரிகள் போகுன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஒருத்தர் நின்னார், காரில் நானும் சில நேரத்தில் அழைச்சிட்டு போவார். அப்போ அந்த காரை விட்டு இறங்கினார். அவர் இறங்கணுன்னா இறங்கி அவர் உள்ளே கூட்டு போகிறார். திரும்ப மீண்டும் அறிவாளத்துக்கு வர்றார். அப்போ அவர் முதலமைச்சராக இருக்கார். அப்போ அவர் சொல்கிறாரு, குளித்தலையில் நான் சட்டமன்றத்துக்கு போட்டிட்டப்போ 57 எனக்காக வேலை செய்தவர் மறக்காமல் கரெக்டாக சொல்கிறார். அவருடைய முதுமை தோற்றம் வந்து விட்டது அந்தவருக்கு. என்ன வேணும்னு அவரை பார்த்து இவர் கேட்குறார், உங்களை பார்த்துட்டு போனால் வந்தேன், எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. இது மாதிரி 57 நடந்த நிகழ்வுகளை 2007 பார்த்து உருவத்தை பார்த்து அவர் உருவ மாற்றத்தையும் கூட அடையாளம் கண்டு கூப்பிட்ட ஒரு தலைவர் கலைஞராக இருக்கும். கட்சி தொண்டர்களை அவர் கட்டி காத்ததுனால்தான் கட்சி தொண்டர்கள் அவர் பின்னால் எந்த சூழ்நிலையில் இருந்தார். நான் கூட அவர் ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு, 80 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு ஒரு இடத்துக்கு போகிறாரு, அந்த வரவேற்பு கொடுக்குறாங்க, அங்கே மைக்கில் பேச சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு கட்டத்தில் அவர் பின்னால் நிற்கலை. அதனால் அவர் சொல்கிறாரு, நாடு என் பின்னால் இருந்தபொழுது என் பின்னால் யார் இருந்தார்கள் என்பதை பற்றி நான் கவலை கொள்வதில்லை. கேடு இழந்த போது நான் சந்தித்த போது என் பின்னால் இருந்தவர்கள் தான் நான் நினைத்து போட்டுகிறேன் என்று சொல்கிறார். இதில் ஒரு அரசியலும் இருக்குது. அதாவது ஒரு நீங்கள் வந்து ஒரு கொள்கைவாதி என்பவும் தடுமாற்றம் இல்லாமல் நேர்மையோடு நடுநிலையோடு அந்த பயணத்தில் தொடர வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு நிகழ்வாக தான் நான் இதை பார்க்குறேன். இது ஒரு அரிய பெரிய தலைவரிடம் தான் காண முடியும். ஒரு அரிய பெரிய தலைவர் கலைஞர். அவர் வந்து குறை சொல்பவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அந்த குறைகள் எல்லாம் தட்டிடுவார். பல பேர் திட்டியதே அவர் பொருட்படுத்தியதே கிடையாது. அவன் அப்படி தான் அப்படின்னு சொல்லுவான். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. பலர் திட்டியதை பற்றி நான் கேட்டிருக்கேன், படிச்சிய அப்படின்னு கேட்பார். ஆமாங்க, அவன் அப்படி தான் திட்டிட்டு போகிறான். அப்புறம் என்னை வந்து சந்திப்பான் பார், அது மாதிரி சந்திப்பாங்க, அப்புறம் என்னை சந்திப்பான் இப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நான் நடந்திருக்கிறது. அதனால் கலைஞரை வந்து ஒரு மனிதாபிமானம் மிக்க தலைவர், தொண்டர்களை கட்சி ஊழியர்களை கட்சிக்கு உழைத்தவர்களை என்றுக்கும் மறக்காதவர். குறிப்பாக அவர் பெரியாரிடம் இருந்த அத்தனை பேரையும் மதித்தார். சான்றாக 96 ஆட்சியில் கோவை ராமகிருஷ்ணன் வந்து என்னிடம் ஒரு மடல் கொடுக்குறார். அப்போ கோவை ராமகிருஷ்ணன் இவர் கலைஞரிடம் தொடர்பு இல்லாமல் இருக்கார். அந்த மடலை எனக்கு எழுதினார். கோயம்புத்தூரில் ஒரு பெரியார் சிலை வைக்கிறதுக்கு அந்த இடத்துல ஆளுநர் அந்த ஆட்சி மாவட்டத்தில் மறுக்கிறாரு, அந்த இடம் தான் வைக்கணும், அதை தலைவர் கலைஞரிடம் சொல்லி வாங்கித்தரேன். உடனே அந்த பரிந்துரையை பார்க்க அந்த மணி உனக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு நான் நீங்கள் அப்புறமா படிங்க இல்லை அங்கேயே படிச்சுட்டு, ராமகிருஷ்ணன் ஒரு பெரும் தியாகியா, பல முறை ஜெயிலில் இருந்திருக்கான், ஒட்டாவில் இருந்திருக்கான், மிசாவில் இருந்திருக்கான், பெரும் தியாகியா ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ணன் அதே மாதிரி வே ஆணிமுத்துக்கு 52 ஒரு இடம் வேணும் பெரியாரையில்ங்கிறதுக்காக அரசு அதிகாரிகள் பலர் பேர் ஏற்று கூட அந்த இடத்த பெரியாரையில் கட்டிடத்துக்கு அரசு சார்பாக ஒப்பந்த அடிப்படையில் 30 ஆண்டுகள் கொடுத்துருக்கார். இது அவரிடம் பெரியாரை விட்டு வந்தாலும் பெரியார் யாரார் பெரிய இவர்கள்லாம் கலைஞர் பின்னால் நின்றவர்கள் அல்ல. பல காலகட்டங்களில் விமர்சனம் செய்தவர்கள் கூட தன்னை விமர்சனம் பண்ணவங்க. ஆமாம், கலைஞரை விமர்சனம். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் யாருக்காக உழைக்கிறார்கள், பெரியாரியல் கருத்து வெற்றி பெறும் என்பதற்காக உழைக்கிறார்கள் என்பதற்காக தான் சொல்றேன். அது மாதிரி தான் 96 இன்னொரு நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. பெரியார் விருது என்பதை கலைஞர் தான் முதல்ல உருவாக்குறாரு.
அந்த விருதை ஆணையத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். கலைஞர் விரும்புகிறார். நடைபயிற்சியின் போது சொல்கிறார், ஆணையத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், அவர் ஆணையத்தை ஏற்க மாட்டாருங்க, ஏன்னா அரசாங்க விருதை ஏற்கிறது இல்லைன்னு. நீனே வேணாங்கிற அப்படின்னு கோபமாக பேசிட்டு அவருடைய தொலைபேசி எண்ணை வாங்கி அவரே பேசுகிறேன். ஆணையத்துக்கிட்டே நேராக பேசுகிறாரு. அவர் சொல்கிறார், ஐயா மன்னிச்சிருங்க, நான் வேணாம் ஐயா, என்னை விட்டுருங்க, நான் அந்த விருது வாங்கறது இல்லை அப்படிங்கிறார். உடனடியாக கலைஞர் அவருடன் தொலைபேசியில் கேட்குறாரு, யாருக்கு கொடுக்கலாம். இவர் மனதில் அவர் பேர் தான் இருக்குது. ஆனால் என்கிட்ட சொல்ல மறுநாள் அந்த கோப்பையில் தலைமை செயலகத்தில் கையெழுத்து போட்டு விட்டு வந்து சொல்கிறாரு, திருவாரூர் தங்கராஜை கொடுத்துருக்கேன், ஆணிமுத்தம் நானும் மனசில் வச்சுருந்தேன், ஆணிமுத்தம் அதே சொன்னார், நீ என்ன நினைக்கிற, நீ திருவாரூர்காரன், திருவாரூரில் பிறந்த வேணாம் நான் சொல்ல போகிறேன்னு கிண்டலாக சொல்கிறேன். உங்களை திருவாரூரில் பிறந்தவன் வேணாம் நான் சொல்ல போகிறேன் நீ அப்படின்ட்டு சொல்கிறேன். எதுக்கு சொல்லலாம், திருவாரூர் தங்கராஜன் எம்ஜிஆர் காலத்தையும் கலைஞரை விட்டு போயிட்டார், எம்ஜிஆர் ஆதரித்தார். அதாவது திருவாரூர் தங்கராஜன் எம்ஜிஆரை ஆதரித்தார் 77. ஆனால் அதை பற்றி கலைஞர் இன்னும் சொல்ல போனால் அப்போ சொல்கிறார், அந்த மேடையிலும் சொன்னார், திருவாரூர் தங்கராஜைக்கு விழாவிலே சொல்கிறார், திராவிட கழகத்தில் அழைத்து வந்தவன் நான் தான், இது திருவாரூர் தங்கராஜைக்கு தெரியும், திருவாரூர் அதை நன்றி அறிவித்து திருவாரூர் தங்கராஜ் பேசுகிறப்ப சொல்கிறார், நான் காங்கிரஸ்லேருந்து வந்தவன் நான். அதேமாதிரி ராமரங்கநிலையும் காங்கிரஸ்லேருந்து திமுகவுக்கு அழைத்து வந்தவர் கலைஞர் தான். திராவிட கழகத்தில் இருக்கும்போது தீவிரமாக திராவிட கழகத்தில் செயல்பட்டிருக்கார். அண்ணா தலைமை ஏற்ற பிறகு கடும் உழைப்பை தந்த ஒரே தலைவர் கலைஞர். கடும் உழைப்பு, அவர் உடல்நிலையை பற்றி கவலை கொள்ளாமல் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு அந்த இயல்பை இன்றைய முதல்வர் நான் பார்க்குறேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகிறார், அதிலே ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த அதே கடும் உழைப்பை இவரும் செய்கிறார், அதை யாரும் மறுக்க முடியாது. அவரை தந்தையை போல அவரும் இப்பொழுது கடும் உழைப்பை ஈடுபடுகிறார். அது தந்தையை போல தாக்குதல்களையும் தாங்கிக் கொள்கிறார், விமர்சனங்களையும் தாங்கிக் கொள்கிறார், அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறார். அது நான் அவர் கலைஞரிடமிருந்து, அவர் வாரிசு என்று சொல்கிறார்கள், கலைஞருக்காக 50 ஆண்டுகள் கலைஞர் கூட உழைத்தவர், அவர் வாரிசு என்று மட்டும் அழைத்திட முடியாது. ஏன்னா இன்னைக்கு மக்களை ஏற்றுக்கொண்டார்கள். கலைஞர் இறந்த பிறகு 2019 நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு முதல்வர் பெரும் வெற்றியை பெற்றார், அப்புறம் சட்டமன்றத்தில் பெறுத்தார். ஆகவே மக்கள் வந்து அதை அவருடைய ஆளுமையை ஏற்றுக்கொண்டார்கள். அது கலைஞருடைய சாயல் இருக்கிறது என்பது, கலைஞருடைய உணர்வுகள் இருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.